ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜெயராஜ் பேசுகிறேன் அதாவது இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறேன்னா அதாவது நம்ம புறா இருக்கு இல்லைங்க அது வந்து பார்த்திங்கன்னா பெண் புறா வந்து பார்த்திங்கன்னா வெளியே மேய்ஞ்சிட்ருக்கோம் ஆண் புறா வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து கூட்டில் இருக்கும் இது வந்து எந்த டைமில் நடக்கும்னு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு காலையில் கொஞ்சம் ஒரு பதினோரு மணி பத்து மணிலேருந்து ஒரு ஒரு மணி வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்பி மாற்றி விடும் திரும்பி ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா புறாங்க வந்து பெண் புறா வந்து திரும்பி விடும் ஆண் புறா அது மாதிரி புறாங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி நடக்கும் ஏன்னா நீங்கள் வாத்துங்களை எடுத்துக்கிட்டாலோ லவ் பேர்ட்ஸ்லையோ இல்லை எது வேறு எந்த பறவையாக இருந்தாலுமே பெண் புறா தான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பெண் சாரி பெண் பெண் மட்டும்தான் அடகாக்கும் ஆண் வந்து சும்மா அதை சப்போர்ட் தான் பண்ணும் பட் இந்த புறாவை பொறுத்த வரைக்கும் ஆண் புறாவும் அடகாக்கும் அதேமாதிரி தீனி ஊட்டுறதுன்னு பார்த்திங்கன்னா ஆண் புறா நல்லாவே பெண் புறாவோட நல்லா தீனி வந்து ஊட்டிகிட்டே இருக்கும் இதோட அடப்படுக்கும் காலம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பதினெட்டாவது நாள் அதான் நீங்கள் கரெக்டாக குளிச்சு வச்சுருந்தீங்கன்னா ரெண்டு முட்டையும் பதினெட்டது நாள் அதிகபட்சம் வந்து பத்தொம்பது நாள் இந்த பத்தொன்பது நாள் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை பட் இருந்தாலும் சில புறங்கள்லாம் ரேராக பொறிக்கும் பத்தொம்பது நாள் பட் கணக்கு வச்சிங்கன்னா ஒன்றுலேருந்து பதினெட்டாவது நாளுக்குள்ளே கண்டிப்பாக அந்த புறா முட்டைங்க வந்து நல்லா புரிஞ்சிரும் நல்லா புரிஞ்சு அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஒரு மாதம் அதாவது கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்குள்ளே அந்த குட்டி வந்து பெருசாகிடும் ஒரு மாதங்கிறது கொஞ்சம் அதிகம் தான் பட் இருந்தாலும் ரொக்கையெல்லாம் மலைச்சு கொஞ்சம் பறக்கிறதுக்கு வந்து ஒரு மாதம் இருந்தாலே போதும் அது வந்து பறக்கிற ஸ்டேஜ் ஆகிரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த புறாங்க வந்து நல்லா பழகிருச்சுன்னா மேக்ஸிமம் வந்து குட்டிங்கள வந்து நீங்கள் எந்த சிரமப்பட்டு பழக்கணும்னு அவசியமே இருக்காது ஆனால் தாய் புறாங்க நம்ம வீட்டில் இருக்கனால மேக்ஸிமம் வந்து பெரிய புறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாரி குஞ்சு புறாங்களும் பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்கும் எங்கேயுமே வெளியே போகாது அதனால பார்த்திங்கன்னா இது இது வந்து ஈஸியாக பெருகி நம்ம இடத்துல நிறைய பெருக்கிறதுக்கு வந்து இது ஈஸியாக தான் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அந்த குட்டியை பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட தான் இந்த பெரிய புறங்களை பார்த்தா நம்ம வீட்டுக்கிட்டே தான் இருக்கும் அந்த குட்டியை நாங்கள் அண்ணை கூட பார்க்க விட்டேன் அது எங்கேயுமே போயிருந்துருக்காது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட வான்கோழி அடுத்து பார்த்திங்கன்னா வான்கோழி பார்த்திங்கன்னா இந்த தவுட் திங்குன்னு சொல்லிட்டு இருப்பேன் பாருங்கள் மேக்ஸிமம் வந்து கோழிங்க கூட அந்தளவு விரும்பி சாப்பிடல நம்ம ஆண் குழந்தை நல்லா விரும்பி சாப்பிடுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாட்ச்சிங் மறக்கணும் வெஜிடபிள்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்